நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்தானாதிபதி எந்தெந்த ஸ்தானங்கள் இருந்தாலும் என்னென்ன பலன் அப்படிங்கிறத வரிசையாக பல வீடியோக்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் 11 அதிபதி உங்கள் ஜாதகத்தின் லாபாதிபதி எந்தெந்த ஸ்தானங்கள் இருந்தாலும் என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனி ஆன் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த புதிய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஸ்தானாதிபதி எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன்கிறத பார்க்கலாம். பதினோராம் இடம், பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம், வளர்ச்சி ஸ்தானம். அதாவது ஆசைகள், பேராசைகள், அந்த ஆசைகளை பூர்த்தியாகக்கூடிய இடம், பேராசைப்படக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். அதற்கு தகுந்த கிரகங்கள் இருந்தால் உங்கள் பேராசை கூட நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாபாதிபதி உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் பேராசை கூட நிறைவேறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கொடுக்கக்கூடியது. அதே போல் வளர்ச்சி அப்படின்னா இப்போ வந்து ஒரு விஷயத்தில் லாபம் கிடைக்குது, ஒரு வியாபாரத்தில் லாபம் கிடைக்குது அப்படின்னா இப்போ 10 ரூபா லாபம் கிடைக்கிறதும் லாபம்தான், அதே 100 ரூபா கிடைக்கிறதும் லாபம்தான். எது பெருசுன்னு பார்த்தா 100 ரூபா தான் பெருசு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது வந்து 10ங்கிறது 10 மடங்காக வளர்ச்சி அடைஞ்சால் அது 100 ரூபாய் ஆகிடுது. அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை குறிக்கக்கூடியது இந்த ஸ்தானம். இந்த ஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே வந்து ஒரு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பை பெறும், லாபத்தை தரக்கூடிய அமைப்பை பெறும். அது காரக தூக்கத்துக்கு தகுந்த போல் உங்கள் லாபத்துக்கு அது கேரண்டி கொடுக்கக்கூடியது இந்த 11 வீட்டில் அமர்ந்த கிரகங்கள். அந்த கிரகத்துடைய பேசிக்கை வச்சு கூட விஷயங்களை ஐடியா பண்ணி செய்வாங்க. தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தோடைய காரகத்தை முயற்சி கூட சில முயற்சிகள் நடப்பது உண்டு. உங்கள் ஜாதகத்தில் 11 அதிபதி எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன் பார்ப்போம். 11 அதிபதி உங்கள் ஜென்ம லக்னத்தில் இருந்தால் என்ன பலன்? லாபாதிபதி உங்கள் லக்னத்தில் இருக்கும்போது ஆசைகள் அதிகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு பேராசைகளும் அதிகமாக இருக்கும். லாப நோக்கத்தோடையே எந்த வேலையும் செய்வாங்க. தொட்டதெல்லாம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லணும். உங்கள் செயல்பாடுகள் அனைத்திலும் வந்து வெற்றியும் லாபமும் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து வெற்றியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல கல்வி, வாக்கு வன்மை, சாதுரியமாக பேசுதல், நல்ல லாபம் பெறுதல், மூத்த சகோதரர்களுக்கு நலம், மூத்த சகோதரர்களோ ஒற்றுமையாக இருப்பது, அயன சயன போக பாக்கியம், அதாவது நல்ல சாப்பாடு, நிம்மதியான தூக்கம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கும். 11 அதிபதி லக்னத்தில் இருப்பது ஒரு அதிர்ஷ்டமான தன்மை தான். 11 அதிபதி 2 இடத்துல, இது வந்து பணத்தை வைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு, அதிக லாபம் பண லாபம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. பணம் சார்ந்த விஷயங்கள், அதாவது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல் இது சார்ந்த விஷயங்களில் வந்து அதிகப்படியான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. அதே போல் 2 இடத்துல இருக்கும்போது நல்ல பேச்சு திறமை இருக்கும், வக்கீல் மாதிரி பேசுவாங்க, இப்போ திறமையாக பேசுவாங்க, எல்லோரும் ரசிக்கும்படி பேசுவாங்க. இவர் பேச்சாலே வந்து பல காரியங்களை சாதிக்க முடியும். எந்த முதலீடும் இல்லாமல் பேச்சாலே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய திறமை இருக்கும், நல்ல தேஜஸ் இருக்கும், அனைத்திலும் வந்து லாபத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும், கௌரவம் நல்ல அதிகார தோரணை இருக்கும், அனைத்திலும் வெற்றியும் லாபமும் கிடைக்கக்கூடிய அருமையான அமைப்பு 2 இடம், மிக சிறப்பான அமைப்பு தான். லாபாதிபதி 3 இடத்துல, இந்த 3 இடத்துல இருக்கும்போது சகோதரர்களால் லாபம் கிடைக்கணும் வாய்ப்புகள் உண்டு. அவருக்கு மூலமாக ஒரு சில தொழில்களை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட் தொழில்கள், அது சார்ந்த விஷயங்கள், தைரியமான முயற்சியினால் லாபம், தைரியமான முயற்சிகள் லாபம், இசையில் ஆர்வம் இருக்கும், அதன் மூலம் வந்து சில பேருக்கு வந்து இசையை வந்து தொழிலாக அமைத்துக்கணும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு அணிகலன்கள், அதாவது நகை சார்ந்த தொழில்கள், நகை சார்ந்த வியாபாரங்கள், அது சார்ந்த தொழில்களில் வந்து அதிக லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அதே போல் வேற்று தொடர்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. சில ஆண்களுக்கு வேறு தவறான பெண்கள் தொடர்புகள் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு, அனைவருக்கும் கிடையாது. 3 அதிபதியும் வைத்து அதை பார்க்க வேண்டும். 3 அதிபதியும் வந்து ஒரு பலவீனமான நிலைமையில் இருந்ததுன்னா அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு லாபம் குறையதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. 3 இடம் ஓரளவுக்கு நல்ல இடம்தான். 11 அதிபதி 4 இடத்துல,
நாலாம் இடத்துல இருக்கும்போது ஒரு குடும்பம் வந்து ஒரு பலமான ஸ்திரமான குடும்பமாக இருக்கும், பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பமாக இருக்கும். மனை வாகனம் அது சார்ந்த விஷயங்களில் லாபம் ஏற்படும் அமைப்பு உண்டு. தாயார் மூலம் லாபம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. தாயார் மூலம் அதிர்ஷ்டங்கள் அவர்களுடைய சொத்து பத்துக்கள் இவர்களுக்கு கிடைக்கணும்னு வாய்ப்புகளும் உண்டு. செல்வாக்கு சொல்வாக்கு அது எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். தெய்வீக வழிபாடுகள் மிக சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு அருமையான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தின் மூலமும் லாபம் கிடைக்கணும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு குடும்பம் சார்ந்த தொழில்கள் தாய் மூலம் வரக்கூடிய தொழில்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு வீடு குறைந்த விலைக்கு வீடு வாங்கி அதிக விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் லாபம் கிடைக்கணும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சொந்தமாக வீடு கட்டி வாடகைக்கு விடுவது அது சார்ந்த விஷயங்களையும் லாபம் கிடைக்கணும் வாய்ப்புகள் இருக்குது. நிலம் வாங்கி விற்பனை செய்வதிலும் வந்து நல்ல லாபம் கிடைக்கணும் வாய்ப்புகள் உண்டு. கல்வியால் மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உயர் கல்வியால் மேன்மை பெற்று அதன் மூலம் சம்பாத்தியம் பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு. வீடு மனை கல்வி அனைத்தும் வந்து சிறப்பாக இருக்கும். தாய் மூலம் நல்ல ஆதரவு இருக்கும். தாய் பாசம் அன்பு மிக சிறப்பாக இருக்கும். நாலாம் இடமும் வந்து மிக அருமையான இடம் தான். லாபாதிபதி ஐந்தாம் இடத்தில், ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது குழந்தைகளால் முன்னேற்றம். ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் லாபம் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தந்தை செய்த தொழிலை வந்து தொடர்ந்து செய்வதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு தந்தையுடைய வேலை வந்து இவங்களுக்கு கிடைக்கணுன்ன வாய்ப்புகள் உண்டு. அந்தஸ்து, பெரிய மனிதர்களுடைய நட்பு, இஷ்ட தெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது. பெரிய மனிதர்களுடைய நட்பு அவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கணும் வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கணும் வாய்ப்புகள் இருக்குது. அரசு அதிகாரிகள் மூலமாக பல காரியங்கள் சாய்த்து கொடுக்கணும் வாய்ப்புகளும் உண்டு. லாப சிந்தனை லாப நோக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். காதலில் வெற்றி கிடைக்கணும்னா வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு ஆட்டோகிராஃப் காதல் மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு நாலு அஞ்சு காதல் தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்கணும்னா வாய்ப்புகளும் உண்டு. வாழ்வியல் வந்து மிக சிறப்பான ஒரு முன்னேற்றம் அடைக்கணும்னா வாய்ப்புகளும் இருக்குது. கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இது கொடுக்குது. அஞ்சாம் இடம் மிக சிறப்பான அமைப்பு. உங்கள் லாபாதிபதி ஆறாம் வீட்டில் எதிரிகள் மூலம் லாபம் கிடைக்கிறதுன வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் கடன் பிரச்சனைகள் உங்களை சுற்றி வஞ்சகர்கள் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்களிலும் அக்கம் பக்கத்திலும் வந்து உங்களை சுற்றி வஞ்சகர்கள் இருப்பாருங்க. போட்டி போராமைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். கண் திருஷ்டி ஓமல் இது சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் ஒரு படி ஏறினா இன்னொரு படி பிடிச்சி இழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுக்கு போட்டியாளர்கள் போராமைக்காரர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். காது கண் அது சார்ந்த நோய்கள், குரல் சார்ந்த நோய்கள் அது சார்ந்த பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நிம்மதியான சாப்பாடு நிம்மதியான தூக்கம்ங்கிறது வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. கண் பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். கண்டினியூவாக இருக்கிறதுக்குன்ன வாய்ப்புகள் உண்டு. ஆறாம் இடம் கொஞ்சம் சுமாரான இடம்தான். கழுத்திர ஸ்தானத்தில் லாபாதிபதி ஏழாம் இடத்தில், வாழ்க்கை துணை மூலம் லாபம், வாழ்க்கை துணை மூலம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், சமுதாய தொடர்கள் மூலம் அதிர்ஷ்டங்கள் லாபங்கள், நண்பர்கள் மூலம் ஆதாயம், அவர்களால் நல்ல லாபத்தை பெறக்கூடியது, உபத்தொழில் மூலம் ஆதாயம், அதாவது ரெண்டு பிஸ்னஸ் மூணு பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணக்கூடிய தொழில்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத்தொழில் வந்து நல்ல லாபம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. கூட்டுத்தொழில் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஜாதகர்களுக்கு கூட்டுத்தொழில் ரொம்ப பேருக்கு சிறப்பாக இருக்காது. இந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே வந்து எட்டாம் அதிபதியோ ஆறாம் அதிபதியோ சம்மந்தப்படக்கூடாது, பார்வை பெறக்கூடாது. அப்படி இருந்தால் கூட்டுத்தொழில் மிக சிறப்பாக இருக்கும். பெண்களால் முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு. ஒரு சிலருக்கு பெண்களால் வெட்டி செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மற்றபடி தெய்வீக வழிபாடு, முன்னேற்றம், புத்திரிகளால் சுகம், அதிர்ஷ்டம் அனைத்துமே வந்து மிக சிறப்பாக இருக்கும். பதினோராம் அதிபதி எட்டாம் இடத்தில், எட்டாம் இடத்துல இருக்கும்போது இது வந்து திடீர் அதிர்ஷ்டம், குருட்டு அதிர்ஷ்டம் அது சார்ந்த விஷயங்கள். அதே போல் நாம் எதிர்ப்பாக விதை வகையில் வந்து லாபம் கிடைக்கக்கூடியது. நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி செஞ்சோம்னா அதில் வந்து ஒன்றுமே கிடைக்காது. இது அதிர்ஷ்டமோ வாய்ப்புகளோ வந்து அதில் கிடைக்காது, லாபம் கிடைக்காது. ஆனால் வந்து எதிர்பாராமல் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து திடீர்னு லாபம் கிடைக்கிறது, திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது. லாட்டரி ரிசீட்டு, புதையல், ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி மறைமுகமான வகையில் லாபம் கிடைக்கணும்னு வாய்ப்புகள் உண்டு. பலருக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு எப்படி பணம் வருது, எப்படி இவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க, எப்படி அதிர்ஷ்டம் கிடைக்குது அப்படின்னு வெளியில் தெரியாத அளவுக்கு மறைமுகமான வகையில் வருக்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
பலவித தொழில்கள் செய்துக்கிட்டே இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பல தொழில்கள் மாறி மாறி செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலையில் வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத வேலைகள் அமையத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. எந்த வேலையிலும் வந்து நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிளான் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களை விட பிளான் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்களில் எதிர்பாராத வகையில் பல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இது பாப பலனாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சில பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் நிம்மதி இல்லாத உணவு, நிம்மதி இல்லாத தூக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வந்து தீய காரியங்களால் பணச்செலவுகள், வெட்டி செலவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு முறைப்படி செய்யக்கூடிய எந்த தொழிலையும் வந்து அதிகப்படியான திருப்திகரமான லாபம் இல்லாமல் போதுமான வாய்ப்புகள் உண்டு. திருப்திகரமான லாபங்கிறது முறைப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்காது, ஆனால் எதிர்பாராத விஷயங்களில் வந்து திடீர் தன வரவு, திடீர் லாபங்கள் ஏற்படும். இது ஒரு வகையில் வந்து சிறப்பான இடம்தான். 11வது அதிபதி 9வது இடத்துல, அதாவது பாக்கிய ஸ்தானத்தில் இது சிறப்பான ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்புன்னே சொல்லலாம். ஞானம், யோகம், தியானம் இது சார்ந்த விஷயங்களில் தீட்சை பெறுவது, நல்ல குருமார்கள் அமைவது, அந்த குருமார்களுடைய அருள் ஆசி இருப்பது, சித்தர்களுடைய அருள் ஆசி இது சார்ந்த விஷயங்கள், அதன் மூலம் ஆதாயம், முன்னேற்றம், வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. முயற்சியினால் அதிர்ஷ்டம், அதாவது 8வது இடத்துல அந்த அதிபதி இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டம், முயற்சியினால் வந்து குறைந்த லாபம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இங்கே 9வது இடத்துல இந்த லாபாதிபதி இருக்கும்போது முயற்சியினால் அதிர்ஷ்டம், எதிர்பார்த்த பிளான் பண்ணி செய்யும் போது அதன் மூலம் வந்து நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. இது தெரிஞ்சு சம்பாதிக்கக்கூடியது, அது எதிர்பாராமல் வரக்கூடியது 8வது இடம். 9வது இடம் வந்து எதிர்பார்த்து அந்த விஷயத்துக்கு முயற்சி எடுத்து அதன் மூலம் வந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு இது. இது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெற்றியை தரக்கூடிய அமைப்பு, தந்தைக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, தந்தை தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது தந்தையுடைய வேலையை வாங்கி செய்யக்கூடிய அமைப்பு. தந்தை ஒரு வேலை, அரசு வேலை, ஏதாவது சார்ந்து வேலையை செய்யும்போது அந்த வேலை மகனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் வந்து இந்த அமைப்பில் வரும். தந்தை மூலம் வந்து நல்ல லாபம் கிடைக்கணும் வாய்ப்பு, அவர்கள் மூலம் வந்து சொத்து சேர்க்கை ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு. அவர்கள் வச்சிருக்கக்கூடிய பணமோ, பொருட்களோ, சொத்துக்களோ எல்லாமே வந்து இவருக்கு வந்து முழுமையாக கிடைக்கணும் வாய்ப்புகளும் உண்டு. 11வது அதிபதி 9வது இருப்பது மிக அதிர்ஷ்டகரமான அமைப்புனே சொல்லலாம். 11வது அதிபதி 10வது இடத்துல, இது வந்து ஒரு சிலருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை கிடைக்கணும்னா வாய்ப்புகள் உண்டு. தனியார் வேலையாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும்னா, நல்ல அதிக வருமானம் வரக்கூடிய, நல்ல நிறைய சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பினை சொல்லலாம். வேலை பதவியால், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையினாலையும் பதவியினாலையும் வந்து உங்களுக்கு புகழ்பெறும் அமைப்பை இது கொடுக்கும். செய்யக்கூடிய தொழில் அல்லது வேலையில் வந்து அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் மூலம் அதிகப்படியான லாபத்தை தரக்கூடிய அமைப்பு. 10வது இடம் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால தொழில் மூலம் அதிகப்படியான லாபம், வேலை எதுவாக இருந்தாலும் அதில் மிக சிறந்த லாபத்தை தரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அது தொழிலாக இருந்தாலும் சரி, சௌகரியங்கள், தெய்வீக வழிபாடு சிறப்பாக இருக்கும். அமைதியான, அடக்கமான ஒரு குடும்பத்தை பெற்றிருப்பாங்க, கௌரவமான குடும்பத்தை பெற்றிருப்பாங்க. இது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான். 11வது அதிபதி 11வது இடத்துல வந்து ஆட்சி பெற்று இருப்பது, இது வந்து மூத்த சகோதரர்களால் லாபம், ஆதாயம் கிடைக்கிற வாய்ப்பு. வயதினர்கள், பெரியோர்கள் மூலம் ஆதரவு, அவர்கள் மூலம் லாபம் கிடைக்கிற வாய்ப்பு, ஆதாயங்கள் கிடைக்கிற வாய்ப்புகளும் உண்டு. ஆசைகள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு பேராசை கூட நிறைவேறும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு செய்யக்கூடிய தொழில் வேலையில் வந்து லாபம் வந்து குறைவாக இருக்கிறான வாய்ப்புகள் உண்டு. 11வது இடத்துல ஆட்சி பெற்றிருந்தால் லாபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமமாக தான் இருக்கும். அதிகப்படியான லாபங்கிறது கொஞ்சம் கிடைக்காம போகுதுன வாய்ப்புகள் உண்டு. பல பேருக்கு வந்து பின்னியோகம் வந்து நல்ல வேலை செய்யும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே, 40 வயசுக்கு மேலே, 35 வயசுக்கு மேலே வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக 7வது அதிபதி பலவீனமாக இருந்தால் இவர்களுக்கு 2 திருமணம் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு. இது அனைவருக்கும் கிடையாது. 7வது அதிபதி பலவீனமாக இருந்தால் இவர்களுக்கு 2 திருமணம் ஏற்படும் வாய்ப்புகளும் உண்டு. 11வது இடமும் வந்து சிறப்பான இடம்தான். லாபாதிபதி விரைய ஸ்தானத்தில், இது வந்து லாபம் இல்லாமையை காட்டுகிறது. எந்த தொழில் செய்தாலும் வேலையிலும் வந்து லாபம் மிக குறைவாக இருக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு, அல்லது நஷ்டம் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்யாமல் இருக்கிறது நல்லது, இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்க அடிக்கடி நஷ்டப்படக்கூடிய அமைப்புகள் ஏற்படும். வேலைக்கு போகிறது மிக சிறந்த அமைப்பு, அல்லது வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகலாம், தொடர்புகள் ஏற்படும், அந்த வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும், வறுமை இருந்துக்கிட்டே இருக்கும், பண பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும்.
கடன் தொல்லைகளும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உடம்பில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நம்ம வாய்ப்புகள் உண்டு. அமைதி இல்லாத ஒரு நிலை ஏற்படும் மனசில். அடுத்ததாக அயன சயன சுகம், இது சார்ந்த விஷயங்கள் வந்து சிறப்பாக இருக்கும். நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, நிம்மதியான உறக்கம், அது சார்ந்த விஷயங்கள் வந்து அது சிறப்பாகவே இருக்கும். அதே போல் வெளிநாடு தொடர்புகளால் வந்து லாபம் கிடைக்கணும் வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து லாபம் இல்லாமல் சன்னியாசி போல் சுற்றி திரியக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது 12 அதிபதியின் பலத்தை பொறுத்து இதில் இந்த வித்தியாசங்கள் ஏற்படும். நண்பர்களே, இன்றைக்கி நாம் உங்கள் லாபாதிபதி எந்தெந்த ஸ்தானங்களில் என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் உங்கள் விரையாதிபதி, அதாவது 12 அதிபதி எந்தெந்த ஸ்தானங்களில் இருந்தால் என்னென்ன பலன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. இந்த புதிய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் பிரேம் தமிழ் வழங்கும் ஜோதிடம்.